33 அடி தார் ரோடு ஃபேசிங்கில் 30x48 லேண்ட் டைமென்ஷனில் வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பிளான் பண்ணி கட்டப்பட்ட இந்த காம்பேக்டான 2BHK தனி வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட பிரைஸ் என்ன, இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கிற ஃபுல் டீடைல்ஸை வீடியோக்குள்ள போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தார் ரோடு ஃபேசிங்கில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.30 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 30x48, டோட்டல் பில்டிங் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட். வீட்டோட எலிவேஷனை ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி அதை மேட்ச் பண்ணி என்ட்ரன்ஸில் அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 16x11. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 250 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 4500 லிட்டர். வீட்டுக்கும் காமன் ஹாலுக்கும் இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் சுற்றி இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நார்த் வெஸ்ட் கார்னரில் மாடிக்கு போகிறக்குண்டான அவுட்டர் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அதுக்கு கீழேயே வாஷிங் மிஷின் வைக்கிறக்குண்டான ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. வாயு மூலையில் கரெக்டாக அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 4x5. மூணுக்கு 7ங்கிற சைஸ்ல டீ குட்ல டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோரோட என்ட்ரன்ஸ்ல வர ஸ்டெப்ஸை கிரானைட்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 10x16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெர்டிஃபைட் டைல்ஸ் ஸ்பேசர் கொடுத்து ரொம்ப சூப்பராக லேயிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் 6x6ங்கிற சைஸில் வால் மவுண்டட் வுட்டன் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே லிவிங் ஹாலில் வர ரெண்டு விண்டோஸையுமே கம்ப்ளீட்டாக டீ குட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து இப்போ வீட்டோட டைனிங் குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x8. டைனிங்ல இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x8. டேபிள் டாப் யூ ஷேப்ல கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டா பேஸ் கேபினட்ஸ், டேபிள் டாப்க்கு மேல ஓவர் ஹெட் கேபினட்ஸ். கிச்சனோட சவுத் அண்ட் வெஸ்ட் வால்ல பாக்ஸ் டைப்ல லாஃப்ட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல கபோர்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைனிங் ஏரியாவோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஜலமூலையில் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது குபேரமூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் டைனிங்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 16x10. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 7x4ங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன் டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க.
ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே பூஜா ரூம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. சைஸ் 4x4. நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கிற செகண்ட் மினி பெட்ரூம் சைஸ் 10x10 ஹால்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 2BHK தனி வீடு பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும் இல்ல இந்த வீட்டை நேர்ல விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்க வீட்டை நேர்ல விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட பிரைஸ் இடத்தோட சேர்ந்து 47 lakh நெகோஷியபிள். செகண்ட் மினி பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5x4. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. பொறுமையா பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸா பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.